வணக்கம் உறவுகளே, எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நான் உங்க சுகன்யா. இன்னைக்கு நம்ம பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில தினம் தினம் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிற நம்மளுடைய உணவுகள்லையுமே அது கலந்து நம்மளுக்கு வந்து பல விதமான கேடுகளை தெரிவிக்கக்கூடிய, நம்ம எல்லாருக்க வீட்லேயும் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிற ஆன்டி ஃபங்கல் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி எல்லாம் அதிகமாக கொண்ட, ரொம்பவே எல்லாருக்குமே பிடிச்ச, அழகாக நுர வந்தால் தான் கிளீன் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய, ரொம்ப ரொம்ப மனமான, ரொம்ப ரொம்ப சூப்பரான டிஷ்வாஷ் லிக்யூடை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னங்க நீங்கள் என்னடானா டிஷ்வாஷ் லிக்யூடை இவ்வளோ அழகான சூப்பரானலாம் சொல்கிறீங்களே, நீங்கள் எப்போவுமே அதில் இருக்க தீமைகளை தானே நிறைய சொல்லுவீங்க. இன்றைக்கி என்ன டிஷ்வாஷ் லிக்யூடை ரொம்ப பெருமையாக சொல்கிறீங்கன்னு கண்டிப்பாக எல்லாருக்கும் தோணும். ஆமாங்க, எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த தீமை தீமைன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணால் எல்லாருக்குமே போர் அடிச்சிடும்ல. அதனால் நம்ம கொஞ்சம் அதை பாசிட்டிவாக நம்ம வார்த்தைகளை கொஞ்சம் நல்லபடியாக சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்ல, அதுக்காக தான். உண்மையாக சொல்லப்போனால் நம்ம எல்லாருமே நம்மளுடைய சின்ன வயசில் சரி, நம்ம அம்மாங்க அவங்க பாட்டிகளுடைய வயசுகள் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம வந்து டிஷ்வாஷ் லிக்யூடு டிஷ்வாஷ் சோப்பு அப்படிங்கிற எந்த ஒரு பொருளையும் நம்ம கடையிலேருந்து வாங்கினதில்லை. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, நம்ம வீட்டில் நம்ம வந்து எல்லாருக்க வீட்லேயுமே வந்து விறகடுப்பு இருக்கும். அதில் மிஞ்சினா இந்த சாம்பல் கறி இந்த மாதிரிப்பட்ட பொருட்களை எடுத்துதான் பாத்திரங்கள் வந்து வாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது ஒரு சாம்பல் வச்சு ஒரு பாத்திரத்தை வாஷ் பண்ணும்போது அதை வந்து மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ரெண்டு மூணு தண்ணி மாற்றி நம்ம வாஷ் பண்ணாலே அது வந்து சூப்பராக க்ளீன் ஆயிரும். எந்த விதமான எதுவுமே அதில் இருக்காது. பிசு பிசுப்போ, எண்ணெய் பிசு பிசுப்பாக இருக்கட்டும், அழுக்காக இருக்கட்டும், அந்த சாதத்தில் உள்ள எச்சி எதுவுமே இருக்காது. ஆனால் இந்த டிஷ்வாஷ் லிக்யூடை நம்ம ஒரு சின்ன பிளேட்டை வச்சு வாஷ் பண்ணா கூட, வாஷ் பண்ணுறோம் வாஷ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணுமே தவிர, அந்த பிளேட்டை வச்ச பாடு இருக்காது. ஏன்னா அதில் வந்து வர நுரை அது எல்லாமே நம்ம வாஷ் பண்ண பண்ண அது வந்துக்கிட்டே தான் இருக்குமே தவிர, அது எத்தனை தடவை வாஷ் பண்ணால் அந்த நுரை போகும், அது எப்படி ஸ்டாப் ஆகுங்கிறது நமக்கும் தெரியாது. நம்மளும் ஓரளவுக்கு நுரை போனதா வாஷ் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி முடிச்சு வச்சுருவோம். இதுதான் நம்ம வந்து தொடர்ந்து நடைமுறையில் கொண்டு வந்து பழக்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். இதுதான் எல்லாருக்க வீட்லேயுமே நடக்குது. ஆனால் நம்ம கொஞ்சம் யோசித்தோம் அப்படின்னா, ஒரு சாம்பல் வச்சு ஒரு பாத்திரத்தை நம்ம வந்து வாஷ் பண்ணுறதுக்குள்ள டைமும், இந்த டிஷ்வாஷ் லிக்யூடை வச்சு நம்ம ஒரு பாத்திரத்தை வாஷ் பண்ணுறோட டைமே நம்ம கம்பேர் பண்ணும்போது அவ்வளோ ஆச்சரியப்படக்கூடிய வகையில், இந்த சாம்பல் வச்சு வாஷ் பண்ணும்போது தான் நமக்கு வந்து டைம் ரொம்பவே சேவ் ஆகும். அதே நேரத்தில் இந்த தண்ணியோட செலவை நம்ம யோசித்து பார்க்கும்போது, சாம்பல் வச்சு பண்ணும்போது தண்ணியோட செலவு வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இந்த டிஷ்வாஷ் லிக்யூடை பயன்படுத்தும் போது அந்த நுரைய வாஷ் பண்ணி பைப் வாட்டராக இருந்துச்சுன்னு நினச்சிக்கோங்களேன், அது எவ்வளோ போகுதுன்னு நமக்கு தெரியவே செய்யாது. சில பேர் வந்து பாத்திரங்கள் வந்து கழுவுறதுக்காக தனியாக தண்ணி பிடிச்சி வச்சு கழுவுவாங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்க முடியும். இப்படி நிறைய அட்வான்டேஜ் வந்து இந்த நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின சாம்பல் கறிகள் இந்த மாதிரிப்பட்ட பொருட்களை வச்சு நம்ம பாத்திரங்கள் துலக்கும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் இப்போ நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிற டிஷ்வாஷ் லிக்யூட் அப்படியா இருக்குது? நிஜமாக இல்லை. நமக்கு வந்து இப்போ இருக்கிற இந்த மாடர்ன் டெக்னாலஜியில் அப்டேட்டான உலகங்களில் வந்து இந்த லிக்யூடு வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கலாம், நமக்கு வந்து நல்லாவே யூஸ் பண்ணுறது, அதாவது க்ளீன் பண்ணுற மாதிரி நமக்கு ஃபீலிங் தரலாம். உண்மையாக சொல்லப்போனால் இந்த வணிக உலகத்தில் நம்ம மேலே திணிச்சிட்டாங்க. அது எப்படின்னா, நம்ம பயன்படுத்துகிற இந்த பொருட்கள் வந்து க்ரீமியாக பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக அழகாக இருக்கணும், அது மட்டும் இல்லை நிறைய நுரை வரணும். நுரை வந்தால் மட்டும்தான் பாத்திரங்களாக இருக்கட்டும் துணியாக இருக்கட்டும் எதுவுமே அழுக்கு போகும். நுரை வரலை அப்படின்னா அது வந்து வேஸ்ட்டு, நுரை இருந்தால் மட்டும்தான் அழுக்கு போகும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம எல்லாருடைய மூளைகளை வந்து திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி திணிச்சிட்டாங்க. அந்த ஒரு மூலையில் நமக்கு பதிவான இந்த பதிவு என்ன செய்யுதுன்னா, நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நுரை வந்தால் அது வந்து க்ளீன் பண்ணும், அவ்வளோந்தான்யா. நுரை வரலையா அது வேஸ்ட்டு, அது கெமிக்கல் இல்லாமல் ஆர்கானிக்காக இருக்கட்டும், அதனால் எவ்வளோ பயன்கள் கிடைக்கட்டுமே, நுரை வரலையா அது வேஸ்ட்டு அவ்வளோந்தான் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு நம்ம வந்துடும். ஆனால் இந்த கெமிக்கல் ப்ராடக்டில் இருக்கிற தீமைகளை கொஞ்சம் நம்ம யோசித்தோம் அப்படின்னா, ஹெப்பா இதை வச்சா நாங்கள் இவ்வளோ நாள் பாத்திரம் வாஷ் பண்ணிட்டுருக்கோம் அப்படி கண்டிப்பாக நிறைய பேருக்கு தோணும். நிறைய பேர் சொல்லுவீங்க, நாங்கள் தான் டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணுறோமே, எங்களுக்கு அந்த பிரச்சனைலாம் இல்லை, நாங்கள் வந்து டிஷ்வாஷ் லிக்யூட் அப்படியே பயன்படுத்தலே அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும்.
சில பேருக்கு தோணும் நாங்கள் வந்து பாத்திரங்கள் வாஷ் பண்ணாலும் அது நிறைய நேரம் தண்ணியில் வாஷ் பண்ணி தான் எடுப்போம், அதனால எங்களுக்கெலாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சில பேருக்கு தோணும். நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிற எல்லாருக்கும் வீட்லேயும் மேக்ஸிமம் இருக்கிற டிஷ்வாஷ் லிக்யூடை கொஞ்சம் எடுத்து பாருங்கள். அதில் வந்து இன்க்ரீடியன்ட் அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட் இருக்கும், அதில் வந்து என்னென்ன கெமிக்கலுடைய லிஸ்ட் இருக்கும்னு சொல்லி கொஞ்சம் ரீட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே ஷாக்காக இருக்கும். உண்மையாக சொல்ல போனால் இந்த இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டை நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஆடி போகிற அளவுக்கு விஷயங்கள் இருக்குது. காரணம் அந்த இன்க்ரீடியன்ட் அதாவது மோசமாக இந்த டிஷ்வாஷ் லிக்யூடை ப்ரிசர்வேட்டிவ் பண்ணுறதுக்காக ஃபார்மால்டிஹைட் பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லை, இதில் அம்மோனியா இருக்குது, பாஸ்பேட் இருக்குது, அதே போல் இதில் வந்து ட்ரைக்ளோஷன் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப மோசமான நச்சுத்தன்மையுடைய ஒரு கெமிக்கல் இருக்குது. SLS, SLES இந்த மாதிரிப்பட்ட பொருட்கள் இருக்குது. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப மோசமானது. இன்னும் இதுக்கு வந்து ஃப்ராக்ரன்ஸ் மனங்களை கொடுக்கறதுக்காக அதுக்கு ஒரு கெமிக்கல் கொடுக்குறாங்க. இது வந்து லைஃப் டைம் ரொம்ப நீண்டுட்டு வரணுங்கிறதுக்காக இந்த அளவுக்கு ப்ரிசர்வேட்டிவ், அது வந்து ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி. இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து எந்த ஒரு ஆர்கானிசம் எந்த ஒரு கண்டாமினேஷன் அவங்க பாத்திரங்களில் இருக்காதுன்னு சொல்லி நம்மளை வந்து ஏமாற்றி இந்த மாதிரிப்பட்ட கெமிக்கலை சேர்த்து நம்ம மூளையை வந்து சலவை செஞ்சு இதெல்லாம் நமக்கு வந்து கொடுத்து நம்ம எல்லாருக்கும் வீட்லேயுமே வந்து பயன்படுத்திட்டுருக்குறோம். இதில் இருக்கிற இந்த ஃபார்மால்டிஹைட் வந்து ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது. அதாவது இதில் கண்டெய்னாக இருக்கக்கூடிய மெத்தனால், மெத்தனைல், ஆல்டிஹைடு இந்த மாதிரிப்பட்ட நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து பெரிய விதமான விளைவுகளை தருது. நான் நிறைய பதிவுகளை சொல்லியிருக்கிறேன் ஃபார்மால்டிஹைட் வந்து எதுக்காக பயன்படுத்துவாங்கன்னு சொல்லி. அதாவது ஒரு பொருளை வந்து பதப்படுத்தி வருஷ கணக்காக அதை வந்து பாதுகாத்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பயன்படுத்துகிறது தான் இந்த ஃபார்மால்டிஹைட். பொதுவாக இதை வந்து நிறைய கெமிக்கல் லேபில், இந்த மாதிரி ஹிஸ்டோபெத்தாலஜி லேபில், அட்டாப்சி பண்ணுற லேபில், அதாவது இறந்த உடல்களை வந்து பதப்படுத்துறதுக்காக பயன்படுத்துவாங்க. இதை வந்து நெயில் பாலிஷில் பயன்படுத்துவாங்க, இந்த மாதிரிப்பட்ட கெமிக்கல் ப்ராடக்டில் பயன்படுத்துவாங்க. ஏன்னா இது வந்து பெஸ்ட் ப்ரிசர்வேட்டிவ், ஸோ அதுக்காக இதை வந்து இந்த கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவை பயன்படுத்துவாங்க. இந்த ப்ரிசர்வேட்டிவ்னால கேன்சர்லேருந்து நமக்கு தோல் சம்மந்தப்பட்ட நிறைய விதமான அலர்ஜிகள் வர்றதுக்கு வந்து ஒரு பெரிய காரணமாக இருக்குது. ஃபார்மால்டிஹைடை இப்படின்னா ட்ரைக்ளோஷன் அப்படிங்கிற மோசமான விளைவு, இதை வந்து நிறைய நாடுகளில் வந்து தடை செஞ்சுருக்குறாங்க. ட்ரைக்ளோஷன் உள்ள ப்ராடக்ட் வாங்காதுங்க, இதை வந்து அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னா, இது வந்து ரொம்ப விதமான, அதாவது இதனால் கேன்சர் வருதுன்னு ப்ரூஃப் பண்ணியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த ட்ரைக்ளோஷன் வந்து இதில் எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, ஆன்டி ஃபங்கல் ஆன்டி பாக்டீரியங்கள், அதாவது சொல்கிறாங்களா இதை வந்து நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்கள் பிளேட்டில் கிருமியே இருக்காது, நோய் தொற்று உண் பண்ணுற கிருமி உங்கள் பிளேட்டில் இருந்து அழிஞ்சு போயிருன்னு சொல்கிறாங்க. அது அழிகிறது கிருமிகள் மட்டும் இல்லை, நம்மளுடைய உடல்கள் உள்ள நிறைய செல்களும் சேர்ந்து தான் அழிஞ்சு போகுது. அந்த அளவுக்கு இதை வந்து அதனுடைய தன்மை, ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் தன்மை அதிகரிக்கிறதுக்காக இந்த ட்ரைக்ளோஷன் அப்படிங்கிற இந்த கெமிக்கலை பயன்படுத்துகிறாங்க. இதை வந்து டூத் பேஸ்ட்லலாம் பயன்படுத்துகிறாங்க. இது வந்து அதை பற்றி ஏற்கனவே நான் வந்து டூத் பேஸ்ட் வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன், ஸோ அதுக்குள்ளே லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் போய் பாருங்கள். அப்புறம் இதில் சேர்க்கக்கூடிய இந்த பாஸ்பேட் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப மோசமானது. இதுலேருந்து வெளியில் வரக்கூடிய நம்ம வந்து இதை பயன்படுத்தி இது வந்து தண்ணி வழியாகவோ இல்லைனா ஏதாவது ஒரு பயன்பாட்டில் இது வந்து நம்மளுடைய தரைக்கோ பூமிக்கோ நீர்நிலைகள்லையோ போய் சேரும்போது இது வந்து நம்மளுடைய நீர்நிலைகள் நம் சுற்றுச்சூழலை பாதிக்கிறதுக்குள்ளே அவ்வளவு விஷத்தன்மைகளும் இந்த பாஸ்பேட்டில் இருக்குது. இதை தான் பயன்படுத்தி நம்ம வந்து டிஷ்வாஷ் லிக்யூடாக எல்லாருமே பயன்படுத்திகிட்ருக்குறோம். அதுக்கப்புறம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நுரை வந்தால் தான் அழுக்கு போகும், க்ளீன் பண்ணும், அப்படி தானே நம்ம எல்லோருடைய கான்செப்ட். அப்போ இந்த நுரை வரணும்னா அதுக்கு ஒரு கெமிக்கல் வேணும். அது என்ன கெமிக்கல் அப்படின்னா SLS, SLES இந்த மாதிரிப்பட்ட கெமிக்கலை கலக்கிறதுனால இது வந்து நிறைய நுரைகளை உண்டு பண்ணும். இந்த SLS-ஐ நம்ம பயன்படுத்துறதுனால நம்ம தினமும் வாஷ் பண்ணும்போது நம்ம கைகள் வந்து அதனுடைய நீர் தன்மை, அதாவது நமக்கு கடவுள் இயற்கையாகவே தந்த நம்மக்கிட்ட இருக்கிற இந்த மாய்ஸ்சரைசேஷன் இதை வந்து அது வந்து எடுத்துக்குது. இதனால நம்ம வந்து பாத்திரங்கள் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்தா நம்ம கைகள் வந்து ஒரு மாதிரி இச்சிங், அரிப்பு தன்மை, எக்ஸிமா, அதுக்கப்புறமா நம்ம கைகளில் உள்ள ட்ரைனஸ், இது எல்லாமே வர்றதுக்கு காரணம் வந்து இந்த SLS. இன்னும் சொல்ல போனால் இந்த பதிவுகளை ஃபுல்லாகவே கேன்சர் கேன்சர்னே தான் சொல்லிட்டு வரேன், அதுவுமே வர்றதுக்கு இது வந்து ஒரு பெரிய மெயின் காரணமாக இருக்குது. இதில் இருக்கிற அம்மோனியா இது வந்து ரொம்ப ரொம்ப பாய்சனான ஒரு கெமிக்கல்.
காரணம் இந்த கெமிக்கல் நம்ம தொடர்ந்து பயன்படுத்தும் போது கண்கள் நம்மளுடைய ஸ்கின் இது தொடர்பான நிறைய டேமேஜ் எல்லாம் ஆகுறதுக்கு இது வந்து ஒரு பெரிய காரணமா இருக்குது. ஆனால் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா நிறைய ஆய்வுகள் நடத்துறாங்க. அதாவது நிறைய பேர்கிட்ட நீங்க வந்து உங்க கைகளை எந்த விதமான கிளவோ எதையுமே அணியாம நீங்க வந்து இந்த டிஷ்வாஷ் லிக்விட் தொடர்ந்து பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி பாதி பேர்கிட்டையும் சில பேர்கிட்ட வந்து கிளவ் எல்லாம் போட்டு நீங்க பயன்படுத்துங்க இந்த மாதிரி சொல்லி சில பேர்கிட்டையும் ஆய்வுகள் நடத்தும் போது இந்த கைகளை எந்த ஒரு கிளவும் எந்த மாதிரி ஒரு இதையும் போடாமல் பயன்படுத்தினவங்க கைகளில் வந்து ட்ரைனஸ், இச்சிங், எக்ஸிமா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு தோல் சம்மந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள், நிறைய சரும அலர்ஜிகள் இதெல்லாம் ஏற்படுறத கண்டுபிடிச்சு அவங்கள ஆய்வு பண்ணும்போது இந்த எல்லாத்துக்குமே காரணம் இந்த டிஷ்வாஷ் லிக்விட் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஆய்வுகள்லாம் இருக்கும்போது இந்த டிஷ்வாஷ் லிக்விட் முற்றிலுமே வந்து ஆபத்தானது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு தான் எல்லாருமே வந்தாங்க. உண்மையிலே நம்ம நினைக்கிற போல அதில் எலுமிச்சை பழத்துடைய சக்தியோ இல்லைன்னா வேப்பிலையோட சக்தியோ அதில் இல்லை. அதில் இருக்கிறது எல்லாமே இந்த மாயை, அதாவது இந்த கெமிக்கலுடைய அவ்வளவு விஷத்தன்மைகள் தான் அதில் இருக்குது. இதெல்லாம் நம்ம பயன்படுத்தும்போது நம்ம கைகளுக்கு நம்ம உடம்புகளுக்கு வர ஒரு விதமான நோய்களையும் தவிர்த்து நம்ம பாத்திரங்களை உண்மையிலேயே நம்ம வந்து அந்த நுரையெல்லாம் கெமிக்கல்லாம் போகிற மாதிரி க்ளீன் பண்ணுவோமானா முற்றிலும் இல்லை. காரணம் நம்ம வந்து இந்த கெமிக்கல் ப்ராடக்டை யூஸ் பண்ணி ஒரு பாத்திரத்தை வாஷ் பண்ணும்போது அந்த நுரை வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து நுரை வரதை அவாய்ட் பண்ணுறது வரைக்கும் நம்ம வாஷ் பண்ணுவோம். ஆனாலும் ஒரு காலகட்டத்தில் நம்ம அதை வந்து வச்சுருவோம். ஆனால் அது வந்து முற்றிலுமே தவறு. காரணம் இப்போ நம்ம வாஷ் பண்ணி வைக்கும்போது இந்த கெமிக்கல் வந்து இந்த பிளேட்லேயும் இருக்கும், நம்ம கைகள்லையும் இருக்கும். இதை வந்து அடுத்து நம்ம பயன்பாட்டுக்கு நம்ம சாப்பிட்றப்ப தட்டை வாஷ் பண்ணியே சாப்பிட்டா கூட அந்த கெமிக்கல் வந்து அந்த தட்டிலே இருக்கிறப்ப நம்ம சாப்பிட்றப்ப அந்த உணவு மூலமாக நமக்கு வந்து உடம்புக்குள்ளே போகிறதுக்கு பெரிய ஒரு காரணமாக இருக்குது. அதே போல் நம்ம கைகளை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு வந்து ஒரு தொடச்சி முடிச்சுருவோம். ஆனால் அந்த கைகளில் வந்து படுற இந்த கெமிக்கல் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான விளைவுகளை ஏற்படுத்துறதுக்கு காரணமாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நம்ம இந்த கெமிக்கல் லிக்விடெல்லாம் வச்சு பாத்திரங்கள் வாஷ் பண்ணும்போது ஒரு 7 முறையாவது தொடர்ந்து தண்ணி மாற்றி மாற்றி வாஷ் பண்ணணும். ஆனால் அப்படி எல்லாருமே வாஷ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். இதுலேருந்துலாம் வெளில வரணும் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின மாதிரி சாம்பல், கறி, அது மட்டும் இல்லை இந்த சீயக்காய் பொடி, நுரை வரணும் பூந்திக்காய், இந்த மாதிரிப்பட்ட இயற்கை சார்ந்த பொருட்களை பயன்படுத்தும் போது அது வந்து இயற்கைக்கு, அதாவது நுரையாக தண்ணியெல்லாம் போகும்போது அதனால் எந்த ஒரு சுற்றுச்சூழல் பாதிப்பும் ஏற்படாது, நமக்கும் எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாது, நோயற்ற வாழ்வு வாழலாம். இந்த மாதிரி சில பொருட்கள் இருக்கக்கூடிய தன்மைகளை தெரியாமல் பயன்படுத்துறதுனால தான் நம்மளை அறியாமலே நிறைய நோய்களுக்கு நம்ம ஆளாகிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லை சின்ன குழந்தைங்களுக்கு கூட நம்ம வந்து அந்த தட்டில் சாப்பாடு போட்டு கொடுக்கும்போதெல்லாம் என்னென்ன விளைவுகள் வரும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக இதுலேருந்து கொஞ்சமாவது வெளியில் வரணும் அப்படின்னு கொஞ்சமாவது யோசிங்க. இந்த பதிவு வந்து கண்டிப்பாக அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா, பயனுள்ளதாக இருந்தால் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை இந்த பதிவுகள் மற்றவர்களுக்கு பயன்படும் நீங்கள் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரிப்பட்ட ஒவ்வொரு பொருட்களுடைய நன்மை தீமைகளை அறிஞ்சிக்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா மிஸ்ஸஸ் ஆல்ரவுண்டர் 2020 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது இது போல் நல்ல ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி உறவுகளே.